விதைகள் இயக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஏற்கனவே வந்து ஒரு மாட்டுக்கு தேவையான ஒரு ஆடர தீவனம், உயர் ரக ஆடர தீவனம் எப்படி தயாரிக்கிறது என்பதை பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நாம் ஒரு கோழிக்கு உயர் ரக ஆடர தீவனம் எப்படி தயாரிக்கிறது என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். 100 கிலோ தயாரிப்பதற்கு தேவையான என்னென்ன பொருட்கள் தேவை, அதில் என்னென்ன சத்துக்கள் அடங்கியிருக்கணும், ஒரு கோழிக்கு என்னென்ன சத்துக்கள் வேணும், எத்தனை கிலோ எவ்வளவு விலையாகும் அப்படின்னு ஒரு ஃபுல் கம்ப்ளீட் வீடியோவாக இந்த வீடியோவை இருக்கும். வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இடையிலே நீங்கள் நிறுத்திட்டீங்க அப்படின்னாக்க ஃபார்முலா உங்களுக்கு புரியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய கம்பெனிகள், தீவனம் கம்பெனிகள் வந்து இது போன்ற ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி தான் அவர்களுடைய தீவனத்தை தயாரிக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய தீவனத்தை விட 3 மடங்கு அல்லது 4 மடங்கு ஒரு உயர் ரக அடர் தீவனத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்முடைய புதிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு வந்துடும். ஒரு கோழி நல்லா வளர்ந்து வரணும், நல்லா முட்டையிடணும், நல்லா வெயிட் வரணும் அப்படின்னாக்க நமக்கு வந்து ஒரு 6 விதமான சத்து பொருட்கள் வந்து நம்ம கோழிகளுக்கு வந்து நம்ம கொடுத்தாகணும். அப்படி கொடுத்தா தான் அந்த கோழி ஆரோக்கியமாக இருக்கும், அந்த கோழியிலேருந்து வரக்கூடிய முட்டைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், குஞ்சுகள் நல்லா பொரிக்கும், குஞ்சுகள் விரைவாக வளரும். சரி, என்னென்ன அப்படின்னு நாம் பார்க்கலாம். மாவுசத்து முதல்ல இருக்கிறது, மாவுசத்து கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்போஹைட்ரேட் எது இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்காசோளம், அரிசி, கம்பு போன்ற மாவு பொருட்களில் வந்து இந்த கார்போஹைட்ரேட் இருக்குது. இந்த கார்போஹைட்ரேட் வந்து கோழி இயங்குவதற்கான எரிசக்தியை கொடுப்பதற்கு இது பயன்படுது. கோழி ஆக்டிவாக இருக்கிறதுக்கு, கோழி உடலை இயங்குவதற்கு தேவையான எரிசக்தியை தான் இந்த கார்போஹைட்ரேட் கொடுக்குது. இதில் நாம் மக்காசோளம், குறிப்பாக மக்காசோளம் பார்த்திங்கன்னா எல்லா கால்நடை தீவனங்கள்லையுமே இந்த மக்காசோளம் வந்து பெரும் பங்கு வகிக்கும். ஏன்னாக்க மக்காசோளத்தில் அதிக அளவிலான நார் சத்தும் இருக்குது, மாவு சத்தும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 85% செரிக்கக்கூடிய சத்து பொருட்களை வந்து இந்த மக்காசோளத்தில் இருக்குது. இது வேறு எந்த தீவன பொருட்களுமே கிடையாது. அதனால் மக்காசோளம் ஒரு சிறந்த கால்நடை தீவனமாக செயல்படுது. நம்ம கோழி தீவனத்துக்கு மக்காசோளத்தை ஒரு மாவு சத்து பொருள் உள்ள பொருளாக மக்காசோளம் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து புரத சத்து, ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீன் வந்து புண்ணாக்கு வகைகளில் வந்து அதிக அளவில் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருப்போம். சரி, நம்ம கோழி மாடுகளுக்குனாக்க எள் புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு இதெல்லாம் கொடுக்கலாம். நம்ம கோழிகளுக்கு என்ன புண்ணாக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். சோயா புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, சூரியகாந்தி புண்ணாக்கு, இந்த 3 புண்ணாக்கு ரகங்களில் ஏதேனும் ஒன்று ப்ரோட்டீன் சத்துக்காக நம்ம சேர்க்கலாம். குறிப்பாக நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது சோயா புண்ணாக்கு. சோயா புண்ணாக்கு மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி வந்து வெளியில் மார்க்கெட் ரேட்டு வந்து 70 ரூபா, ஆனால் ஹோல்சேல் ரேட்டு வந்து 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா வரைக்கும் விற்கிது. தரம் பிரித்து 40 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க ஹோல்சேல் ரேட்டில். நம்ம விவசாயிகள்கிட்ட கிடைக்கிறது வந்து கிலோ 70 ரூபான்னு இன்றைக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. இந்த சோயா புண்ணாக்கு ஏன் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற புண்ணாக்கு வகைகளிலே அதிக அளவு புரதச்சத்து நிறைந்தது நம்ம சோயா புண்ணாக்கு தான். இந்த சோயா புண்ணாக்கு கோழிகளுடைய வளர்ச்சி அப்படியே அபரிமிதமாக கொண்டு போய் காட்டும். ஒரு தடவை நீங்கள் உபயோகித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அருமை உங்களுக்கு தெரியும். அதனால தான் நாங்கள் சோயா புண்ணாக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த சோயா புண்ணாக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இது மாடுகளுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன் மாடுகளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னா இந்த சோயா புண்ணாக்கு கொடுப்பதன் மூலமாக மாடுகளுக்கு வந்து கால்சியம் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு இன்னொரு வீடியோவில் நிச்சயமாக நான் சொல்கிறேன். சரி, கோழிகளுக்கு சோயா புண்ணாக்கு நம்ம கொடுக்கலாம். எதுக்காக? ப்ரோட்டீன் சத்துக்காக. அடுத்து கொழுப்பு சத்து, ஃபேட். இந்த ஃபேட்டு என்ன இது இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க தவிடு ரகங்களில் இருக்குது. கோதுமை தவிடு, அரிசி தவிடு. நம்ம மாட்டுக்குன்னும் போது வந்து கோதுமை தவிடு, அரிசி தவிடு ரெண்டில் ஏதேனும் ஒன்று கலந்துக்கலாம். ஆனால் கொழுப்பு சத்து கோழிகளுக்கு தேவை அப்படின்றதால நம்ம வந்து அரிசி தவிடு வந்து ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். விலை கொஞ்சம் குறைவானதாகவும் இருக்கும். கோதுமை தவிடு விலை அதிகமாக இருப்பதோடு அது கோழிகளுக்கு கோதுமை தவிடு விட அரிசி தவிடு வந்து நன்மை பயக்கும்ன்றதால் நம்ம அரிசி தவிடு எடுத்துக்கிறோம் நம்மளோட கொழுப்பு சத்துக்காக. இது வந்து அந்த கோழியினுடைய தோல் வந்து மினுமினுப்பாக இருக்கிறதுக்கு, கோழி ரக்கைகள் வந்து பார்ப்பதற்கு அழகாக இருப்பதற்கும் அந்த கொழுப்பு சத்து வந்து உதவும். அந்த கொழுப்பு சத்து வந்து தோலில் சேரும்பொழுது அது இன்னும் கோழி வந்து ஆரோக்கியமாக இருக்கும், அந்த தோல் வந்து பாதுகாப்பாக இருக்கும், முடி கொட்டாமல் இருக்கும். அதனால் நம்ம இந்த கொழுப்பு சத்துக்காக நம்ம இந்த தவிட்டு ரகங்களை ஏதேனும் ஒன்று நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்ததான் வந்து கருவாட்டுத்தூள். கருவாட்டுத்தூள் கோழி தீவனத்தில் பெரும் பங்கு வகிக்குது. கோழிக்கு பெரிய நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த கருவாட்டுத்தூள் கொடுக்குது. இந்த கருவாட்டுத்தூள் அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன சத்துக்கள் கோழிக்கு என்னென்ன நன்மைகள் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான அந்த இனப்பெருக்கத்தன்மையை வந்து அதிகரிக்குது அந்த கருவாட்டுத்தூள். அந்த கருவுறுதல் திறனையும் சரி, அந்த சேவல் வந்து வீரியமாக இருக்கிறதுக்கும் இந்த கருவாட்டுத்தூள் உபயோகப்படுது. அது மட்டும் இல்லாமல் சளி பிடிக்கிறத தடுப்பதற்காகவும் இந்த கருவாட்டுத்தூளை வந்து நீங்கள் உபயோகிக்கலாம். கோழிகளுக்கு அந்த தொண்டை கரகரன்னு இருக்கிற இருமல் போன்ற பிரச்சனைகளுக்கும் நம்ம கருவாட்டுத்தூள் வந்து நிரந்தர தீர்வு கொடுக்கும், ஒரு சரியான தீர்வை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது இந்த கருவாட்டுத்தூள். இந்த கருவாட்டுத்தூளில் எண்ணற்ற விட்டமின்கள்லாம் இருக்கிறது. உடல் வந்து ஆரோக்கியமாக இருப்பதற்கும் ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் தேவையான விட்டமின்ஸ் அதிக அளவு கருவாட்டுத்தூளில் இருக்கிறதால கோழிகளுக்கு கருவாட்டுத்தூள் கொடுக்கறது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக கிளிஞ்சல் சுண்ணாம்பு. இந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு வந்து
முக்கியமாக கோழி எந்த கோழிக்குன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை இடுற கோழிக்கு வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு கண்டிப்பாக சேர்க்கணும். நிறைய பேர் வந்து அந்த கல் சுண்ணாம்பு சேர்க்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. கல் சுண்ணாம்போடைய பிஹெச் வேல்யூ வந்து ரொம்ப அதிகம். அதை நீங்கள் கொண்டு வந்து கோழிகளுக்கோ இல்லை மாடுகளுக்கோ ஆடுகளுக்கோ நீங்கள் கொடுக்கும்பொழுது குடல் வெந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கடலிருந்து கிடைக்கக்கூடிய கடல் சிப்பிகளை வந்து கடற்கரையோரங்களில் பொறுக்கி வச்சு அதை அரைச்சி தூளாக்கி கொடுப்பாங்க. அதை பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் உபயோகிக்கலாம், இந்த மாதிரி ஆடு மாடு தீவனம் கலக்கிறதுக்கும் உபயோகிக்கலாம். அதனால் மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் கோழிகளுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அதனால் கிளிஞ்சல் சுண்ணாம்பு, இந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு கோழிகளுடைய முட்டை ஓடுகள் இருக்கு இல்லையா, அந்த முட்டை ஓடுகள் கடினமாக இருப்பதற்கும் நல்ல தரமான முட்டை கிடைப்பதற்கும் இந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு வந்து உபயோகமாக இருக்குது. அடுத்து தாது உப்பு கலவை. இந்த தாது உப்பு கலவையில் விட்டமின்ஸும் மினரல்ஸும் அதிக அளவில் இருக்குது. இந்த விட்டமினும் மினரலும் வந்து கோழிகளுடைய அந்த ஹார்மோன்களை எல்லாத்தையும் தூண்டிவிட்டு அந்த கோழி வந்து ஆரோக்கியமாக இருப்பதற்கும் சுறுசுறுப்பாக இருப்பதற்கும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியோடு அந்த கோழி விளங்குவதற்கும் இந்த தாது உப்பு கலவைகள் வந்து மிக பயனுள்ள பெரிய பங்காற்றுது. இந்த ஆறு வகையான பொருட்களும் சேர்த்து நம்ம கோழிக்கு வந்து தீவனம் தயாரிக்கும் பொழுது அந்த கோழி வந்து ஆரோக்கியமாகவும் நல்ல ஆக்டிவாகவும் நல்ல தரமானதாகவும் இருக்கும், தரமான முட்டை கிடைக்கும், முட்டையிலேருந்து வர குஞ்சுகள் தரமாக இருக்கும், கோழிகளுடைய எடை அதிகரிக்கும். இது ஒரு உயர் ரக அடர் தீவனம், மறந்துடாதீங்க. இது கடைகள்லையோ அல்லது பன்னாட்டு நிறுவனங்கள் தயாரித்து விற்கக்கூடிய ஒரு சாதாரண தீவனம் கிடையாது. இது உயர் ரக அடர் தீவனம், நிச்சயம் அந்த கோழி வந்து ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். நீங்கள் செஞ்சு போட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரியும். சரி, இது விலைப்பட்டியலில் பார்ப்போம். சரி, 100 கிலோ தயாரிப்பதற்கு மக்காசோளம் 40 கிலோ. நிறைய பேர் வந்து போன வீடியோவில் 12 ரூபா அப்படின்னு குறிப்பிட்டிருந்தேன். 15 ரூபா 16 ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ரேட்டில் நேரடியாக விவசாயிகள்கிட்ட போய் வாங்கும்போது நமக்கு கிடைக்கும். அதிகபட்சமாக வெளியில் கடைகள்லாம் 20 ரூபா 30 ரூபாயும் வரைக்கும் விற்கிது. நம்ம விவசாயிகள்கிட்ட வாங்கும்போது 20 ரூபாய்க்கு நம்மளால் வாங்க முடியும் விவசாயிகள்கிட்ட நேரடியாக போய் வாங்கும்பொழுது. ஏன்னா நிறைய பேர் விவசாயிகள்கிட்ட வாங்கி இது 2-3 கை மாறி தான் இன்றைக்கு நிறைய கடைகளில் விற்பனை ஆகிக்கிட்டு இருக்குது. கிலோ 20 ரூபான்னு போட்டாக்க 40 கிலோ மக்காசோளம் தேவை, 100 கிலோ கோழி தீவனம் வரைக்கும், அப்போ 800 ரூபா. சோளம் கம்பு ரெண்டில் ஒன்று, அது 7 கிலோ எடுத்துக்கணும். கிலோ 40 ரூபான்னு போட்டிங்கன்னா கூட 280 ரூபா வருது. அதாவது அதிகபட்ச ரேட்டே நான் போட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. அரிசி குரணை, அரிசி அல்லது வந்து நொயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நொய், இது ரெண்டில் எதுன்னு 15 கிலோ நாம் எடுத்துக்கணும். கிலோ 20 வச்சிங்களேன், ரேஷன் அரிசி கிடைக்குது. இருந்தாலும் ரேஷன் அரிசி கும்பலாக ஒரு மூட்டை கணக்கில் வச்சுருக்கிறது வந்து ஒரு குற்ற செயல் அப்படின்னே சொல்லுவாங்க. அதனால் நம்ம ரேஷன் அரிசின்னு குறிப்பிடாமல் அரிசி குருணை அப்படின்னு சொல்கிறோம். அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது நொய்யாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதேனும் ஒன்று எடுத்துக்கணும். அது எத்தனை கிலோன்னு பார்த்தீங்கன்னா 15 கிலோ, கிலோ 20 ரூபா அப்படின்னு வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு 300 ரூபா வரும். அடுத்து சோயா புண்ணாக்கு, சோயா புண்ணாக்கு 8 கிலோ சேர்க்கணும். இந்த சோயா புண்ணாக்கு வந்து வெளி மார்க்கெட்டில் 70 ரூபான்னு கிடைக்குது. ஹோல்சேலில் வாங்கும்போது 50 ரூபாய்க்குள்ளேயே நம்ம முடிச்சிருக்க முடியும். இருந்தாலும் நான் 70 ரூபான்னு வெளி மார்க்கெட் ரேட்டே கொடுத்துருக்கேன். 8 கிலோ 560 ரூபா. அடுத்த கருவாட்டுத்தூள், நம்ம கடற்கரை யோரங்களில் பார்த்தீங்கன்னாக்க கருவாட்டு இந்த மீந்து போன சின்ன சின்ன மீன்கள், விற்பனையாகாத சிறிய சிறிய மீன்கள், பழைய மீன்கள், மீன் கழிவுகளெல்லாம் வந்து காய வச்சு அது கொடுப்பாங்க. அது வந்து கிலோ 20 ரூபாய்க்குன்னே நமக்கு கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 160 ரூபா. அடுத்ததாக கோதுமை, கோதுமை வந்து 5 கிலோ நம்ம சேர்க்கணும். கோதுமை வந்து மாடுகளுக்கு வந்து நல்ல மாவாக அரைச்சி மாடுகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது, ஏன்னா அது பசைத்தன்மையோடு இருக்கும், அதனால் வாய்கள்லாம் போய் ஒட்டக்கூடியதான்றதால் நம்ம கோதுமையை வந்து மாவாக அரைச்சி மாடுகளுக்கு வந்து தனியாக வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. ஆனால் கோழிகளுக்கு வந்து கோழிகளுக்கும் அதேபடி நல்ல நைஸாக மாவாக அரைச்சி கொடுக்கக்கூடாது, ஒரு குருணை பதத்தில் அரைச்சி தான் நம்ம கொடுக்கணும். இந்த கோதுமை வந்து 5 கிலோ, கிலோ 30 ரூபா அப்படின்னா கூட நமக்கு 150 ரூபா வருது. இந்த கோதுமையை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது, நம்ம தேர்ட் குவாலிட்டி கோதுமை கூட வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்ததான் அரிசி தவிடு, 12.5 கிலோ அரிசி தவிடு நம்ம கலக்கணும். இந்த 11.5 கிலோ வந்து கிலோ 12 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருக்கா தவிடு நம்ம கிராமப்புறங்களையும் சரி ஊர்களையும் சரி கிலோ 12 ரூபான்னு கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 180 ரூபா ஆகும் நமக்கு மொத்தமாக. அடுத்ததான் தாது உப்பு கலவை, 2.5 கிலோ நம்ம சேர்க்கணும். மாட்டுக்கு 100 கிலோ தீவனத்துக்கு 1 கிலோ தாது உப்பு கலவை சேர்த்தா போதும். ஏன்னா மாடு வந்து ஒரு பெரிய உடல்ன்றதால அதுக்கு வந்து 1 கிலோ சேர்த்தா போதும், மற்ற தீவனங்கள்லேருந்தும் அதுக்கு தேவையான சத்துக்கள் கிடைச்சிடும். ஆனால் கோழிகள் வந்து அப்படி கிடையாது, கோழிகள் எப்பவுமே திறந்த வெளியில் விட்டுருப்போம் அல்லது பண்ணையில் விட்டுருப்போம், எப்போவுமே ஓடும் ஒடியேறும் போய்கிட்டே இருக்கும், அதுக்கு நிறைய எண்ணிக்கையில் இருக்கிறதால நோய் தாக்கம் வந்து அதுக்கு அதிகமாக இருக்கும். அந்த நோய் தாக்கத்துலேருந்து நோய் எதிர்ப்பு சக்தியோடு அந்த கோழி இருக்கணுன்றதுக்காக ஒரு 2.5 கிலோ 1 கிலோ எக்ஸ்ட்ராவே போட்டு 2.5 கிலோ தாது உப்பு கலவையை நம்ம கொடுக்குறோம், அதுக்கு ஒரு 600 ரூபா. அடுத்ததான் கிளிஞ்சல் சுண்ணாம்பு, கிளிஞ்சல் சுண்ணாம்பு கிலோ வந்து 20 ரூபான்னு மார்க்கெட்டில் கிடைக்குது. நாம் ஒன்று ஹோல்சேலில் வாங்கினாக்க 15 ரூபா 10 ரூபாயிலே முடிச்சிடலாம். 2 கிலோ கிளிஞ்சல் சுண்ணாம்பு நம்ம சேர்க்குறோம், அப்படி பார்த்தா 40 ரூபா. மொத்தமாக 100 கிலோ இந்த மூலப்பொருட்களுக்கு மொத்தமாக 3040 ரூபா ஆகுது. சரி, மூலப்பொருட்கள் வாங்கியாச்சு,
அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கும் அரைக்கிறதுக்கெல்லாம் ஒரு மேன் பவருக்கு வந்து வேலையாட்களுக்கு கூலி கொடுக்கணும் இல்லையா. அந்த வேலையாட்களுடைய கூலி 400 ரூபாய் போட்டிருக்கேன். ஆம்பளை ஆள் வந்தாங்கனாக்கா இன்றைக்கு 600 ரூபாய் வரைக்கும், கிராமப்புறத்தில் வந்து 650 ரூபாய் வரைக்கும் கூலி கொடுக்குறாங்க. பெண் ஆள் அப்படின்னாக்கா 300 ரூபாய் வரைக்கும் வந்து கூலி வாங்குறாங்க. சரி, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக பங்கு பிரித்தா 400 ரூபாய் கூலி நம்ம போட்டுக்கிறோம். 400 ரூபாய் அரவை கூலி. எங்கள் ஊரில் கிலோ வந்து 3 ரூபாய்க்கு கிலோ அரைக்கிறாங்க. ஒரு ரைஸ் மில்ல நீங்கள் வந்து பேசி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க, ஒரு ரைஸ் மில் கலர் நான் ரெகுலராக அரைச்சிக்கிறேன், எனக்கு விலை கம்மி பண்ணி தாங்க, இல்லைனா 2 மூட்டை 3 மூட்டை நான் அரைக்கிறேன், எனக்கு விலை கம்மியாக தாங்கனாக்க கிலோ 2 ரூபான்னு கூட அரைச்சி தருவாங்க. நாம் வந்து 3 ரூபாய் கிலோ அரவை கூலி, கிலோவுக்கு 3 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்கோம். 300 ரூபாய் மொத்தமாக 3740 ரூபாய். இன்னொன்று, இந்த அரவை கூலி வந்து நம்ம ஒரு கோழி பண்ண, ஆட்டு பண்ண, மாட்டு பண்ண வச்சுருக்கோம் அப்படின்னாக்க, நாங்கள் எப்பவுமே சஜஸ்ட் பண்ணுறது என்னதுனாக்க, ஒரு சாஃப் கட்டர் இருக்கணும். அந்த சாஃப் கட்டரில் பல்வரைசர் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சாஃப் கட்டரில் தீவனம் இருக்கிறது போக, நமக்கு தேவையான அறத்தைவங்களை அரைப்பதற்கான வசதியும் அந்த பல்வரைசரும் சாஃப் கட்டரும் ஒன்றா இருக்கிற மிஷினில் இருக்கும். அது மாதிரி ஒரு பண்ணையில் நீங்கள் வாங்கி வச்சுன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பொருள் செலவுகள் வந்து ரொம்ப மிச்சமாகும். ஏகப்பட்ட செலவுகள் வந்து நீங்கள் மிச்சம் பண்ணலாம். உங்கள் பண்ணைக்கு தேவையான தீவனத்தை நீங்கள் அரைச்சிக்கலாம். தீவன பயிர்களை வெட்டி நீங்கள் மாடுகளுக்கு போடலாம். அதனால் ஒவ்வொரு பண்ணையிலையும் சரி, ஒரு பல்வரைசர் இருக்கக்கூடிய சாஃப் கட்டர் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருந்தாக்க இன்னும் உங்களுக்கு நல்லது, நிறைய செலவுகளை மிச்சப்படுத்தலாம். இப்போது 100 கிலோ தீவனம் தயாரிக்க நமக்கு 3740 ரூபாய் ஆகியிருக்கு. சரி, அதை 50 கிலோவாக கன்வெர்ட் பண்ணாக்க 1870 ரூபாய். இன்றைக்கி ஒரு கோழி தீவனம் நம்ம கடைகளில் போய் வாங்கணுன்னாக்க குறைஞ்சது 1500 ரூபாய் 1400 ரூபாய்க்கு வந்துடுச்சு. நம்ம இந்த உயர் ரக தீவனம் தயாரிக்க அதிகபட்ச விலை போட்டு 1870 ரூபாய், ஏறக்குறைய ஒரு 300 ரூபாய் அதிகமாக இருக்குது 50 கிலோ மூட்டைக்கு. இதில் வந்து நீங்கள் ஏதேனும் இதில் வந்து விலை அதிகமான பொருளுக்கு பதிலாக விலை குறைவான பொருட்களை நீங்கள் சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்து விலை வந்து இதனுடைய விலை இன்னும் கம்மியாகும். அதுலேயும் வந்து சத்துக்கள் வந்து கோழிக்கு போக தேவையான சத்துக்கள் இருக்கும். இது உயர்ரக ஒரு அடர் தீவனம்ன்றதால கோழிகளுக்கு 100% நிச்சயமாக ஒரு சத்துக்கள் போய் சேரும். கோழிகள் ஆரோக்கியமாக இருக்கின்றதுக்காக தான் இது கொஞ்சம் விலை அதிகமானது தான். சரி, 1 கிலோ தீவனம் தயாரிக்க அப்போ நமக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா 37 ரூபாய் 40 பைசா செலவாகுது. இப்போது நம்மளுடைய கணக்குப்படி உயர்ரக ஒரு கோழிக்கு அடர் தீவனம் தயாரிப்பதற்கு 37 ரூபாய் 40 பைசா ஒரு கிலோவுக்கு ஆகுது. ஒரு மூட்டைக்கு 3740 ரூபாய், 100 கிலோ மூட்டைக்கு ஆகுது. இந்த தீவனம் வந்து இதில் ஏறக்குரிய ஒரு விலை உயர்ந்த பொருட்களை சேர்க்கறதும் குறைக்கிறதும் உங்களுடைய விருப்பம். இப்படி ஒரு சரிவிகித சத்து நிகழ்ந்த ஒரு தீவனத்தை நம்ம கோழிகளுக்கு கொடுக்கும்போது அந்த கோழிகள் ஆரோக்கியமாகவும் நல்ல திடகாத்திரமான வளர்ச்சியோடு இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கும். உங்களுடைய பண்ணை நஷ்டமடைவதற்கான எந்தவித வாய்ப்பும் இருக்காது. கோழிகளுடைய வெயிட்டும் உடனே ஏறுறதால நீங்கள் கோழிகளை மாற்றி விற்றுக்கிட்டே இருக்கலாம். கோழிகளை இன்னும் குஞ்சுகள் பொறிச்சிக்கிட்டே இருக்கும், கோழிகள் விற்பனை ஆகிட்டே இருக்கும். உங்களுடைய கோழி குஞ்சுகளும் முட்டைகளும் தரமாக இருந்தாக்க நிச்சயமாக அந்த வாடிக்கையாளர் உங்களை விட்டு எப்பவும் போக மாட்டாங்க. இதுக்கு மூல காரணமாக இருப்பது இந்த தீவனம் தான். ஒரு பண்ணை வளருவதற்கு இந்த அடர் தீவனம் தான் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.